சென்னை கோயம்பேட்டில் உள்ள வீட்டில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குடும்பத்துடன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினார். அனைவருக்கும் சதுர்த்தி வாழ்த்து கூறினார். விநாயகர் சதுர்த்தி தினம், விநாயகர் சதுர்த்தியானது இந்தியா முழுவதும் மட்டுமின்றி உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள், இந்திய மக்கள் மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய என்ற விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கு தமிழகத்தில் தமிழ் மக்களால் அனைத்து பகுதிகளிலுமே சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விநாயகர் சதுர்த்தி மட்டுமன்றி மக்கள் பெரும்பான்மையான மக்களால் கொண்டாடப்படுகின்ற அனைத்து திருவிழாக்களுக்குமே வாழ்த்து சொல்ல வேண்டியது அனைவருடைய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக திமுக தலைவர், அவர் திமுக தலைவராக இருந்து வாழ்த்து சொல்லலன்னா பரவாயில்ல, ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அனைத்து பண்டிகைகளுக்குமே வாழ்த்து சொல்லுவது தான் ஒரு முறையாக இருக்கும் என்பதையும் அவருக்கு தெரிவித்துக் கொண்டு, அவர் மற்ற விழாக்களுக்கு போகட்டும், அந்த விழாக்களில் அவர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதை சாப்பிடட்டும், அது நமக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அவர் கொழுக்கட்டை வைத்து வழிபட்டு அவருக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம், அல்லது குறைந்தபட்சம் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்து வேண்டும்.